மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, அதிகமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நம்ம கழுத்து எலும்புகளில் தேய்மானம் அப்படின்றது வருது. கழுத்து எலும்புகளில் தேய்மானம், இந்த கண்டிஷன் என்னன்னா செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம், செர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். பொதுவாக நம்ம தலையையும் உடலையும் இணைக்கக்கூடிய அந்த எலும்பு பகுதி தான் செர்விக்கல் வெர்டிப்ரா அப்படின்னு சொல்றோம். இந்த செர்விக்கல் வெர்டிப்ரா, ஸோ ஒவ்வொரு எலும்புகளும் இந்த வெர்டிப்ரா ஒன்று மேல ஒன்று அழகா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில இடையில நமக்கு டிஸ்க் அப்படின்றது இருக்கும். பொதுவாக வெர்டிப்ரா ஃபுல்லுமே முதுகு தண்டுவடம் முழுவதுமே நமக்கு வந்து இந்த டிஸ்க் ஆனது இருக்கும். பொதுவாக இந்த டிஸ்க் என்னன்னா ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் இருக்கக்கூடிய அந்த வெயிட், அதாவது அந்த எடையை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு, கடத்துவதற்கு, அந்த சிக்னல்ஸை கடத்துவதற்கு, அதிர்வுகளை சரியாக வைப்பதற்கு இது நம்ம டிஸ்க் அப்படின்றது நமக்கு பயன்படுது. முதுகு தண்டுவடத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அன்க்ளோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் கண்டிஷன் இருக்கு. அது முதுகு தண்டுவடம் முழுவதுமே அப்படியே பேம்பு ஸ்பைன் சொல்லுவாங்க, இப்படி அப்படியே திரும்ப முடியல, முன்னாடி குனிய முடியல, அப்படியே ஒரு ஸ்டிக்கை வச்சு ஒட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னோட ஒன்னு எலும்புகள் எல்லாமே ஃபியூஸ் ஆயிடும் இந்த அன்க்ளோசிங் ஸ்பாண்டிலோசிஸ் கண்டிஷன்ல. இப்போ நம்ம சொல்ல போறது என்னன்னா, நிறைய பேருக்கு காரணமே எனக்கு தெரியல, ஆனா கழுத்துல வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கும், சிஸ்டம் ஒர்க் பாக்குற நபர்களுக்கு, ரொம்ப தூரம் டூ வீலர் இல்ல நம்ம வந்து டிரைவ் பண்ணி ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி கண்டிஷன்ல குனிஞ்சிக்கிட்டே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம், மைனூட்டா ஒர்க் பண்றோம் இல்லையா. இப்போ நிறைய லேடிஸ் எல்லாம் பார்த்தோம்னா டெய்லரிங் ஒர்க் பண்றாங்க, ஆரி ஒர்க் பண்றது, சோ உட்காந்து எழுதுற ஒர்க் பண்றது, இந்த மாதிரி குனிஞ்சிக்கிட்டே நம்ம ஒர்க் பண்றதுனால நிறைய கழுத்து எலும்புகள்ல தேய்மானம் வருது. இதையும் தாண்டி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா டீஹைட்ரேஷன், எலும்புகள்ல ஒரு வறட்சித்தன்மை நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. அதே மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்க, இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம கழுத்து எலும்புகள்ல பிரச்சனை நிச்சயமாக வருது. ஒரு காலகட்டத்துல என்ன ஆகும்னா கழுத்து எலும்புகள்ல இந்த நரம்புகள் எல்லாமே அழுத்தம் அப்படின்றது ஏற்படுது. அழுத்தம்னா நம்ம எதை சொல்றோம், கழுத்து எலும்புகள் தேய்மானம் ஏற்படுதா. ஸோ இது தேய்மானம் ஏற்பட என்ன ஆகும்னா இந்த டிஸ்க் எல்லாமே கொஞ்சம் பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும், ப்ரொட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொட்யூஷன்னா இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வர்றது, வெளியில வந்து அந்த நரம்புகளில் எல்லாமே அழுத்தமானது ஏற்பட ஆரம்பிச்சிடும். நரம்புகள் அழுத்தம் ஏற்படும் போது கரெக்டா சொல்லுவோம், எனக்கு வந்து கழுத்து, தோள்பட்டை, கை விரல்கள், அந்த விரல் நுனி ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் எனக்கு வந்து வலி இருக்குன்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அதுவும் கரெக்டா வந்து பார்த்தோம்னா இந்த லேட்ரல் சைட்ல இருக்கக்கூடிய ரெண்டு விரல், மோதிர விரல், சுண்டு விரல், இது ரெண்டுமே வந்து வலிக்குது, இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மூணு ஃபிங்கர்ஸ் வந்து எனக்கு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. கைகள்ல இந்த விரல்கள் எல்லாமே எனக்கு மறுத்து போற மாதிரியான ஒரு வலி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலா பார்த்தோம்னா கழுத்து எலும்புகள்ல ஒரு வலி, அதாவது கழுத்து எலும்புகள் முடிகிற இடத்துல இருந்து கரெக்டா இந்த நெஞ்சு எலும்புகள் T1 சேரக்கூடிய இடத்துல கழுத்தோட பேக் சைட்ல ஒரு கூன் வர மாதிரி தெரியும், ஹம்ப் வர மாதிரி தெரியும். ஹம்ப்னா கரெக்டா சொல்லுவாங்க இந்த முதுகு அந்த ஷோல்டர்ல கரெக்டா நடுவுல நமக்கு வந்து ஒரு ஹம்ப் வர மாதிரி, கூன் வர மாதிரியே இருக்கும். நாலு அடிவில் அது பெரிதாக பெரிதாக ஆரம்பிச்சு நம்மளுடைய போன், அதாவது ஸ்பைனல் கார்டோட அலைன்மெண்ட்டை சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ கர்வேச்சர் இல்லாம போயிடும். கர்வேச்சர் இல்லாம போகும்போது ரொம்ப ரொம்ப வலி ஏற்பட்டு ரொம்ப ஸ்டிஃபா, ஒன்னு ஸ்டிஃப் ஆயிடுவாங்க, இல்ல ஷோல்டர் முன்னாடி தள்ளப்பட்டு குனிஞ்சியே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் கண்டிஷன்ல இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா எழுத முடியல, அடுத்ததாக என்னால ஒரு சின்ன பொருள் கூட பிடிச்சி ஹோல்ட் பண்ண முடியல, கைகள் அதிகமான வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வண்டி ஓட்டும் போது ஆக்சிலேட்டர் கொடுக்கறதோ, இல்ல எழுதுறதோ, இல்ல டோரோட லாக் ஓபன் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கூட நம்மளால பண்ண முடியாத மாதிரி கழுத்துகள்ல அதிகமான வலி வந்து ஏற்படும். இதை தொடர்ந்து எனக்கு கழுத்து வலி வேற எந்தெந்த காரணத்தினால ஏற்படுதுன்னா, நான் முன்னரே சொன்ன மாதிரி கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தைராய்டு பிரச்சனைகள் இருக்கு, இல்ல தைராய்டு கிளாண்ட்ல எனக்கு வந்து கட்டிகள் இருக்கு. நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம் தைராய்டு கிளாண்ட்ல கட்டி இருக்கிறத பார்த்திருப்போம். இந்த மாதிரி தைராய்டு கிளாண்ட்ல கட்டி இருக்கக்கூடியவங்களுக்கும் நமக்கு கழுத்து வலியானது ஏற்படும். அதே மாதிரி பின் மண்டை வலி அப்படின்னு சொல்றோம், ஸோ அந்த ஸ்கல் போனுக்கு அடியில, பேஸ் ஆஃப் தி ஸ்கல் அப்படின்னு சொல்றோம், இந்த இடத்துல நமக்கு வந்து அதிகமான வலி ஏற்பட்டோ இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது நமக்கு கழுத்து பகுதியில வலி இருக்கும். பொதுவாக இந்த கழுத்து வலி இருக்கும்போது அதிகமா மூமெண்ட்ஸ் பண்றதையும் நம்ம தவிர்க்கணும். தலையோட வெயிட்ட கூட நம்மளால தாங்க முடியாத அளவுக்கு வலியானது இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா ஜென்ரலாக நம்ம உட்காந்து இருக்கும்போது தலையை பின்னாடி சாய்ச்சி உட்காரது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ தலையோட வெயிட் நமக்கு வந்து கழுத்தில் வராத மாதிரி தலையை பின்னாடி சாய்ச்சி உட்காரணும். உட்காரும்பொழுது நேராக,
ஸோ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்கார நம்ம பழகிக்கணும். அதே மாதிரி ஷோல்டரும் நம்ம வந்து ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ப்ராடாக வச்சுட்டு உட்கார பழகிக்கணும். ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன குறிப்புகள், நம்ம பார்த்து பார்த்து நம்ம செஞ்சுக்கணும். அதே மாதிரி உணவு முறையில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் மிக கவனமாக கேட்டுக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் நான் சொல்றோம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக கழுத்து வலிக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். கால்சியம் இருக்கக்கூடிய நிறைய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா ராகி, கேழ்வரகு ரொம்ப முக்கியம். முளைக்கட்டிய கேழ்வரகை நம்ம தினமும் சாப்பிட்டுட்டு வரணும். இதை வேக வைத்து சுண்டல் மாதிரியோ, இல்ல அரைத்து நம்ம அடை மாதிரியோ, இல்ல கேழ்வரகு முளைக்கட்டிய கேழ்வரகை பால் மாதிரி எடுத்து கருப்பட்டி சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேழ்வரகு மாவு இருக்கு இல்லைங்களா, இதுல கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கணும், நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கழுத்து வலி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பத்து போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த பத்து போட்டுட்டே வந்தோம்னா டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஹாஃப் அன் ஹவர் இந்த பத்து போட்டோம்னா கழுத்து வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இதை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தரக்கூடிய ஸ்பெஷல் தைலம், ஸோ சிறந்த நிறைய தைலங்கள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதுல சிட்ராமூட்டி தைலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் வாதநாராயண தைலமும் நம்ம கொடுக்குறோம். இந்த தைலத்தை நல்லா கழுத்துல ஜென்ட்லா மசாஜ் பண்ணணும். நிறைய பேர் என்னன்னா மசாஜ் பண்ணனா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி அழுத்தி மசாஜ் பண்ணுவாங்க. எப்பவுமே செர்விக்கல் பான்லோசிஸ் கண்டிஷன்ல ரொம்ப அழுத்தி நம்ம மசாஜ் பண்ணக்கூடாது. ஸோ லைட்டா ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு கல்லுப்பு ஒத்துறோம் இல்லைன்னா வெந்நீர் ஒற்றடம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை டெய்லி பண்ணிட்டு வரும்போது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். எலும்புகளில் தேய்மானம் இல்லாமல் நமக்கு வலி அந்து மிக விரைவில் குறையும். இது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெடிசன் வந்து சித்திரமூல குளிகை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரமூல குளிகை பொதுவாக எலும்புகள் நரம்புகள் மற்றும் இந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு இந்த மருந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இது நமக்கு பயன்படுது. பல வருடங்களாக இது கர்ப்பம் முறைப்படி நம்ம செய்து இந்த கழுத்து எலும்புல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். இல்ல மேம் இது வந்து சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, எலும்பு ரொம்ப தேஞ்சிருச்சு, கம்ப்ரெஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கு, கைகள்ல எனக்கு அதிகமான ஒரு வலியும் வேதனையும் மறுத்து போற மாதிரி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு தீர்வாக இருக்கும். இப்ப கழுத்து எலும்பு பிரச்சனைகள் இருக்கா, தேய்மானம் இருக்கா, கூன் விழற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா, கொஞ்ச நேரம் கூட குனிஞ்சி என்னால வேலை செய்ய முடியலன்னு சொல்றவங்களா, நீங்க இந்த மருத்துவ குறிப்பை ஃபாலோ பண்ணுங்க. இயற்கையான முறையில் அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் கழுத்து வலியிலிருந்து நிரந்தர தீர்வு பெறலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.